வறட்சியின் காரணமாக புலம்பெயர்ந்து நாடு முழுவதும் முறுக்கு தொழில் செய்து பரவலாக வாழும் உசிலம்பட்டி பகுதி மக்கள் காலத்திற்கு ஏற்ப தொழில்நுட்ப வளர்ச்சியை பயன்படுத்தி தங்களையும் அப்டேட் செய்து கொள்கின்றனர். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி பகுதியில் 50 ஆண்டுகளுக்கு முன்பு ஏற்பட்ட கடும் வறட்சி காரணமாக மக்கள் பிழைப்பு தேடி மகாராஷ்டிரா, ஆந்திரா, டெல்லி, மும்பை என நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கு சென்று முறுக்கு வியாபாரம், தோசை, இட்லி கடைகளை அமைத்து பிழைப்பு நடத்த துவங்கினர். நாங்க வந்து இன்னைக்கு உசிலம்பட்டியில இருந்து ஒரு முறுக்கு மிஷின் கண்காட்சி வச்சிருக்கிறோம். அதுக்கு என்ன காரணம்னு சொன்னா, இந்த பகுதியில இருந்து பிழைக்கிறதுக்கு வழி இல்லாம ஒரு 50-60 ஆண்டுகளுக்கு முன்னாடி எங்களுடைய மக்கள் வந்து இந்தியாவில் எல்லா பகுதியிலும் போய் இந்த முறுக்கு வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சாங்க. அன்னைக்கு வந்து ஆரம்ப காலகட்டத்தில் கையில தான் முறுக்கு போட்டுட்டு இருந்தாங்க. கடுமையா காலையில 4 மணிலிருந்து உழைச்சாதான் அவங்க ஏதாவது ஒரு பலன் கிடைக்கும். ஆனா இன்னைக்கு அப்படி இல்லாம நவீன முறையில நிறைய இயந்திரங்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓரளவு கணிசமான லாபத்தை ஈட்டும் தொழிலாக இந்த தொழில்கள் அமைந்ததால் உசிலம்பட்டி பகுதியில் உள்ள விளாம்பட்டி, மலைப்பட்டி, மேக்கிலார்பட்டி, பூச்சிப்பட்டி, வி பெருமாள்பட்டி என பல்வேறு கிராமங்களில் இருந்த பெரும்பாலான மக்கள் நாடு முழுவதும் சென்று இந்த தொழிலை துவங்கி இன்றளவும் நல்ல லாபத்தை ஈட்டி வருகின்றனர். ஆரம்ப காலத்தில் கூலி தொழிலாளியாக வட மாநிலங்களுக்கு முறுக்கு போட சென்ற மக்கள் நாளடைவில் தனியாக முறுக்கு கம்பெனிகளை துவங்கி இன்று நிறுவனங்களாகவும் மாற்றியுள்ளனர். அனைத்து முறுக்குகளுக்குமே மிஷினரியில நம்ம இப்ப வந்து பண்ற மாதிரி கொண்டு வந்திருக்கோம். நம்ம மிஷின்ல வந்து இப்ப நீங்க பாத்தீங்கன்னா 50 வகையான முறுக்குகள் போட்டுக்கலாம். நீங்க நினைச்ச உங்க மனசுல என்ன நினைக்கிறீங்களோ அந்த அந்த வகையான முறுக்குகளை வந்து இந்த மிஷின்ல நீங்க வந்து போட்டுக்கலாம். அந்த மாதிரி நாங்க வளர்ச்சியின் பாதையை நோக்கி போயிட்டு இருக்கோம். சில ஆண்டுகளுக்கு முன்பு இளைஞர்கள் ஒன்றிணைந்து முறுக்கு தயாரிக்கும் இயந்திரத்தை கண்டறிந்தனர். இதன் மூலம் 1 மணி நேரத்திற்கு சுமார் 3000 முறுக்குகள் வரை தயாரிக்க உதவும் ஒரு இயந்திரம் நாடு முழுவதும் வறுமையால் வாடிய முறுக்கு வியாபாரிகளுக்கு புத்துணர்ச்சியை ஏற்படுத்தி மீண்டும் நல்ல நிலைக்கு முன்னேற்றியதாக கூறுகின்றனர். மிஷின்லாம் இப்ப அப்பெல்லாம் இல்ல, நாங்க கையில தான் எல்லா வேலையும் செஞ்சோம். இப்ப வந்து எங்களுக்கு கஷ்டமே இல்ல. இந்த மிஷின் கண்காட்சி வந்து பார்க்கும் போது எங்களுக்கு கஷ்டம் இல்ல, எதுவுமே இல்ல. இந்த மிஷினை பார்த்து நாங்களும் வாங்கி யூஸ் பண்ணலான்னு இருக்கோம். 4 பேர் வேலை பசங்களை வச்சுக்கிட்டு உள்ள அளவுக்கு வேலை நடத்தி பொழப்பு ஓட்டிக்கிட்டு இருந்தேன். முடியாத பட்சத்துக்கு கையில வேலை செஞ்சுட்டு இருக்கிறதுனால தொழில் பார்க்க முடியலன்ற சூழ்நிலையில திரும்பி ரிட்டர்ன் வரலான்ற ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கும்போது இப்படிப்பட்ட மிஷின்கள்லாம் வந்து அறிமுகம் ஆயிருக்குன்றதுனால கொஞ்சம் உதவிகரமா இருக்கிறதுனால இப்ப வந்து எல்லார் வீட்லயும் இப்ப ஒரு அளவுக்கு மிஷின் வாங்கி போட்டு வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த நிலையில் அனைத்து வியாபாரிகளும் பயன்பெறும் வகையில் அகில இந்திய முறுக்கு வியாபாரிகள் சங்கம் சார்பில் கடந்த 2 தினங்கள் முறுக்கு கண்காட்சி நடைபெற்றது. மேலும் இந்த இயந்திரங்கள் மூலம் எத்தனை வகையான முறுக்குகளை தயாரிக்கலாம், எவ்வளவு நேரத்தில் எவ்வளவு வேகத்தில் எனும் மாடல்களும் பல்வேறு வடிவங்களில் முறுக்கு தயாரிக்கும் இயந்திரங்களும் காட்சிப்படுத்தியிருந்தனர். இந்த கண்காட்சியை நாடு முழுவதும் இருந்தும் நூற்றுக்கணக்கான முறுக்கு வியாபாரிகள் வந்து பார்வையிட்டு வாங்கி சென்று மீண்டும் புத்துணர்வோடு தொழிலை வளர்ச்சி பாதைக்கு இட்டு செல்ல முடியும் என நம்பிக்கை தெரிவித்தனா்.